வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கீரைகன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 3 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போது நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ணாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேஷரேஷனும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்ளை டு ஆல்னு இருக்கும். இதை கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷன் எஃபெக்டை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே டிக் ஐகான் பக்கம் பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் இந்த ட்ராவல்ன்ற கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ராவல்ன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மர் வெகேஷன்ற எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஃபெக்டை டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக பேக்கில் வந்துருங்க. இப்போ பேக்கில் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான். ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு சம்மர் வெக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 எஃபெக்ட் இருக்குது. ஸோ மாறி மாறி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் செட் பண்ண வாட்டி டிக்கை காண கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ஃப்ரேமில் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ தேவையான குவாலிட்டியில் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துருங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. மேலே இமேஜின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜின் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் இருக்க அந்த மொபைல் ஃப்ரேமில் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து அதோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மொபைல் கிட்ட அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைட்டாக கரெக்டாக அந்த மொபைல் ஃப்ரேம் மாதிரி கரெக்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். எகைன் நீங்கள் எந்த பிக்கை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஏதோ ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்ட் ஃப்ரேமில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷாட் பண்ணும். ஸோ அதுக்கு இந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்படியே ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போங்க. கிராப்பிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு அது கீழே ஷேப்னு இருக்கும். ஸோ ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஷேப் வந்து ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் உங்கள் ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து ஹார்ட் ஷேப்புக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ கிராப் பண்ணிட்டு டிக்கைக்கான கொடுத்துட்டு அதையும் லைட்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துருக்கீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் கரெக்டாக உங்கள் அந்த ஃபோட்டோஸை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாட்டி டிக்கைக்கான கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ வந்து நம்ம எத்தனை செகண்ட் மேக் பண்ணியிருக்கோன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 23 செகண்ட் தான் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஃபுல்லாகவே ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஃபுல்லாகவே கட் ஆகிடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வேவ் எஃபெக்ட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்தனது வேவ் எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடய சைஸ் வந்து அதில் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு வீடியோ வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ அந்த ஹார்ட் ஷேப் கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதோடய சைஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக வந்து அந்த வேவ் எஃபெக்டோட சைஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு டிக்கைக்கான கொடுத்துருங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்.
நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ரெயின் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டுங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக மேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே பார்க்கறதுக்கு லுக்காக வந்து ப்ளே ஆகுது. இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.